ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக வீடியோஸ்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக 10th 11th 12th அப்புறமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக இன்னும் பெனிஃபிட் அடையணும்னா நம்மளுடைய ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அண்ட் 12th நான் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தடுமாறுறீங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிங்க. முக்கியமான கொஷின்ஸ் நான் தரேன், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எதை நீங்கள் காலேஜ் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேலன்ஸாக பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேட்சுமே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். மறக்காமல் தடுமாறுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.6லேருந்து 9th சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 2.6லேருந்து 9வது கணக்கு. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த ட்ரை பண்ணுறார். கடன் மதிப்பு எவ்வளவு? மொத்த கடன் மதிப்பு, கடன் மொத்தம் ரூபாய் 65,000, ஓகேவா? டோட்டல் லோன் ஈக்குவல் டு 65,000 ருபீஸ். இப்போ இது வந்துட்டு மாதம் கட்ட ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா லோன் எடுத்தால் மாதம் கட்டணும். முதல் மாதம் 400 கொடுக்குறாரு, முதல் மாதம் 400. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தை விட 300 கூடுதலாக செலுத்துகிறாராம். அப்போ 400 ஃபஸ்ட்டு மாதம் செலுத்தினான்னா அடுத்த மாதம் 300 ரூபா சேர்த்து கட்டுறான். அப்போ 700 ஆகிடும். 400 விட 300 கூட்டினா 700, 700 விட 300 கூட்டினா 1,000 ஆகிடும். இப்படியே போயிட்டே இருக்கான். இவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்ன்றாரு. அப்போ எவ்வளவு காலம் அப்படின்றப்ப நம்ம என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். கடைசி மதிப்பு எனக்கு தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா SN ஈக்குவல் டு n/2 2a பிளஸ் n-1 பெருக்கல் d இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். கடைசி மதிப்பு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வேறு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம இதுக்கு முன்னாடி கணக்குகள்லேயே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கணக்கில் கடைசி மதிப்பு தெரியாததுனால நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்க என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்றது என்ன நம்ம படிச்சிருக்கிறோம், ஏன்றது முதல் உறுப்பு 400, டீன்றது ரெண்டாவது முதல் உறுப்புக்குள்ள வித்தியாசம். அப்போ 700ஐயும் 400ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 300 வரும். இது 4, ஓகேவா? இப்போ A1D தெரிஞ்சிருச்சு. மொத்த அமௌண்ட் தான் இங்கே SN, மொத்த மதிப்பு, கடனின் மொத்த மதிப்புக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ SN-க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 65,000 ஈக்குவல் டு N-க்கு எனக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். n/2 ரெண்டு பெருக்கல் A-உடைய மதிப்பு என்ன, 400 பிளஸ் N-க்கு எனக்கு மதிப்பு தெரியாது, n-1 போட்டுக்கோ, D-உடைய மதிப்பு 300 கண்டுபிடிச்சிருக்கோம். இதையெல்லாம் வச்சு N கண்டுபிடிங்க. முதல்ல இந்த 2 இங்கே வகுத்தல் இருக்குது, இதை சமக்குரிய தாண்டி இந்த பக்கம் கொண்டு போனேன்னா பெருக்கல் ஆகிடும். 2 65,000 பெருக்கணுன்னா 130,000 வரும், ஓகேவா? ஈக்குவல் டு பெருக்கி பாருங்கள், இதுதான் வரும். N பெருக்கல் 2 400 பெருக்கினா 800 கிடைக்கும், ப்ளஸ் N-ஐயும் 300 கிடைக்க பெருக்கணுன்னா 300 N கிடைக்கும். அப்புறம் மைனஸ் இருக்குது, 1-ஐயும் 300-ஐயும் பெருக்கினா 300 கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே பிரிக்கிக்கலாம். இப்போ 1,30,000 1,30,000 ஈக்குவல் டு எண்ணெயும் 800-ஐயும் பெருக்கினா 800 N கிடைக்கும். எண்ணெயும் 300 N-ஐயும் பெருக்கினா ப்ளஸ் 300 போட்டுக்கோ. N-ம் N-ம் இருக்கிறப்ப N^2 ஆகிடும். மைனஸ் 300 N-ஐயும் பெருக்கினா ஒரு 300 N கிடைக்கும், ஓகேவா? மறுபடியும் 130,000 ஈக்குவல் டு 800 N-ஐயும் 300 N-ம் இப்போ இங்கே குறி இல்லாமல் இருக்குது. 800 N குறி இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸ் பண்ணணும். ஸோ 800-ல் 300 போட்டுச்சுன்னா 500 N வரும். பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு 300 N², ஓகேவா? இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுதுக்கோ. ஸோ 1, 500 இந்த 300 N² ஒரு பக்கம் கொண்டுதுக்கோ, இல்லது 1,30,000 இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். நான் ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த பக்கம் கொண்டுதுக்கலாம். இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 500 N ப்ளஸ் 300 N², இந்த குறி இல்லாமல் இருக்குது, சமக்குறியை தாண்டப்ப மைனஸ் ஆகிடும்.
இந்த பக்கம் எல்லா நம்பருமே இருக்காது, அதனால் இங்கே ஜீரோ போட்டுக்கலாம். ஜீரோ இந்த சமக்குரிய நான் இடம் மாற்றிக்கலாம், இந்த நம்பர் இந்த பக்கம் எழுதிக்கலாம், இந்த நம்பர் இந்த பக்கம் எழுதிக்கலாம். எனக்கு வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். 500 + 300n² - 130,000 ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கிறேன். இடத்த மாற்றி இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 500 ஆல் 500 100 ஆல் வகுத்துடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு எளிமையாக இருக்கட்டும், முதல்ல எல்லாத்தையுமே நம்ம 100 ஆல் வகுத்துருவோம். 100 ஆல் வகுத்தீங்கன்னா 500n - 100 + 300n² - 130,000 - 130,000 = 0. 100 வந்து 500 5 தடவை கொடுக்கும், 100 300 3 தடவை கொடுக்கும். இந்த 100 130,000 1300 மாற்றி கொடுக்கும். அப்போ என்ன இருக்குது, 5n + 3n² - 1300 = 0. இதோடைய மதிப்பை கொஞ்சம் இடம் மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா இது படியில் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணுக்கு மேலே நம்பர் இல்லை, எதுவுமே இல்லாங்க, 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2 இருக்குது, இங்கே படியே இல்லை. அப்போ அதிகமான படியை அதிகமான பவரை முதல்ல எழுதிக்கலாம். 3n² + 5n - 1300 = 0. ஸோ கொடுக்கப்பட்டது ஒரு இருபடி சமன்பாடு, இது ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன். ஏன்னா பவரில் 2 இருக்குன்றதுனால இருபடி சமன்பாடு. அப்போ இதுக்கான n மதிப்பை கண்டுபிடிங்க, காரணிகள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி n மதிப்பை கண்டுபிடிக்கலாம், ஃபேக்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எளிமையாக எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறேன். -b + ± √(b²-4ac)/2a. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே ஏ அப்படின்றது என்னன்னா என் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற மதிப்பு 3. பி அப்படின்றதுனா எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மதிப்பு, எண்ணுக்கு பக்கத்தில் 5 தான் இருக்குது. சின்றது இந்த கடைசியாக இருக்க மதிப்பு, -1300. இதை எடுத்து இதில் போடுங்க. ஸோ -b(5) + (-)√(b²). பி இருக்குது, பிக்கு 5, அப்போ 5² - 4 ஏவோட மதிப்பு 3 + சியோட மதிப்பு -1300 / 2a. 2a வந்து 3 2 3 6 ஆகிடும். ஸோ -5 + (-)√(5²)/5 = 25. இதை பெருக்கணும், இந்த பெருக்கிறது கூட மைனஸும் மைனஸையும் பெருக்கி ப்ளஸ் போட்டுக்கோங்க. 4 3 12, 12ஐயும் 1300ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும், 0 0 6 2 வரும், 0 0 3 1 வரும். ஸோ 0 0 6 5 1 வரும், 1 5 6 0 0 வரும் √(5). சாரி, கீழே இருக்கிற 6 கீழே போட்டேன். இப்போ மேலே அப்படியே கொண்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதிக்கலாம். -5 + (-)√(5). இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1 5 6 2 5 வரும் √(6). 1 5 6 2 5 இதனுடைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? இதை வந்து வகுத்தல் மாதிரி தான் பண்ண போகிறோம், ஆனால் வித்தியாசமாக பண்ண போகிறோம். 15625 இருக்குது, இதை 2 2ஆக பிரிங்க கடைசியிலேருந்து. இது 2 நம்பர், இது 2 நம்பர், ஓகேவா? இதை 2 1ஆக வச்சுக்கோ, இது 2ஐயும் 1ஆக வச்சுக்கோ. அப்போ 1 தனியாக இருக்கும். 1 எப்படி கொண்டு வரலாம், 1 பெருக்கல் 1 1. அப்போ 1 இங்கே போட்டுக்கோ, 1 இங்கே போட்டுக்கோ, 1 பெருக்கல் 1 முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த 2 நம்பர் சேர்த்து கீழே இருக்கணும், 56 கீழே இருக்கணும்னா இந்த முதல்ல அது 1 இருக்கு இல்லையா, மேலே அதை 2ஆல் பிரிக்கிக்கோங்க, 1 2 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போகிறோம், அந்த நம்பர் தான் இங்கேயும் வரணும். உதாரணத்துக்கு 2 இருக்குல்ல, 21னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே போடுற அதே நம்பர் தான் மேலேயும் வரணும். அதாவது 21 பெருக்கல் 1 தான் போடணும். 21 பெருக்கல் 21 வந்து 21, இங்கே 56 இருக்குது, வேறு நம்பர் ட்ரை பண்ணலாம். 21க்கு போல 22 பெருக்கல் 22 போட்டால் 44 வரும். 23 பெருக்கல் 3 போட்டோன்னா 69 வரும். ஸோ நமக்கு தேவை 56 தான், அப்போ 44 தான் பயன்படுத்த முடியும். அப்போ இங்கே 22 பெருக்கல் இங்கே 2 போடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கான மதிப்பு வந்துட்டு 44. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். இங்கே அடுத்த 2 நம்பர் இறக்கிக்கோங்க, 25. இப்போ மேலே இருக்கிற இந்த 12 2ஆல் பிரிக்கோ, 12 2 வந்து 24. இப்போ 24 பக்கத்தில் ஒரு நம்பர் போட போகிறேன், அந்த நம்பர் தான் இங்கே வரப்போகுது. தோராயமாக எனக்கு தெரியும் எப்படின்னா 24 1 வந்துட்டு 24 241 வந்து 241. இன்னும் பக்கத்தில் போகலாம், ரொம்ப தூரத்தில் 1200 இருக்குது.
அப்போ 24 பக்கத்தில் 3 போட்டு 3 போட்டால் கூட எனக்கு என்ன வருது, 3 3 9 3 4 12 729 தான் வருது. இன்னும் அதிகப்படுத்துவோம், 245 பெருக்கல் 5 போட்டேன்னா எனக்கு கரெக்டாக 1225 வரும். அப்போ இங்கே 5 போட்டுக்கலாம், இங்கேயும் 5 போட்டுக்கலாம். அப்போ 1225 மீதி 0 வந்துருச்சு, முறையாக வந்துருச்சு. அப்போ என்னுடைய மதிப்பு எப்படி வரும் பார்க்கறதுக்கு, நான் மைனஸ் 5 ப்ளஸ் அல்லது மைனஸ் 15625க்கு ரூட் மூலம் வந்துட்டு 125 வந்துடும் வகுத்தல் 6. இந்த மதிப்பு அப்படியே எடுத்து மேலே போகலாம், மைனஸ் 5 ப்ளஸ் அல்லது மைனஸ் 125 வகுத்தல் 6. இங்கே ப்ளஸ் மதிப்பு இருக்குது, மைனஸ் மதிப்பு இருக்குது, ரெண்டாக பிரித்து எழுத போகிறேன். அப்போ முதல்ல மைனஸ் 5 ப்ளஸ் 125 வகுத்தல் 6, இந்த பக்கம் மைனஸ் 5 மைனஸ் 125 வகுத்தல் 6. 125ல 5 போச்சுன்னா 120 வரும் வகுத்தல் 6. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். 6 120 வகுத்தினா உனக்கு 20 கிடைக்கும். ஒரு பக்கம் வச்சுக்கோ, இந்த பக்கம் மைனஸ் 125 மைனஸ் 5 மைனஸ் 130 கிடைக்கும் வகுத்தல் 6. இந்த வகுத்தினாலுமே கூட மதிப்பு, இறுதி மதிப்பு மைனஸில் தான் வரும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்குறான். மாதங்களை நம்ம மைனஸ் 1 மைனஸ் 2லாம் சொல்ல மாட்டோம், ஓகேவா? அதனால் இந்த மதிப்பை நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இதை மட்டும் எடுத்துக்கோ. அப்போ என்ன சொல்கிறான்னா என்னுடைய மதிப்பு 20 வரும், அதாவது 20 மாதங்கள் வந்துட்டு 65000 கட்டுறதுக்கு ஆகும்னு எழுதலாம், ஓகேவா? 25 மாதங்கள் எடுக்கும், ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் 20 மந்த்ஸ் டு பே த லோன். அவ்வளோதான் கொஷின். இங்கே என் மதிப்பை கேட்கறதுனால நம்ம தீர்வை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும். இது வரைக்கும் எல்லாருமே கரெக்டாக எழுதிடுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நமக்கு எங்கே மாட்டோம் அப்படின்னா இந்த சமன்பாடை எப்படி எளிமையாக மாற்றுறது, என் இருக்குது என் ஸ்கொயர் இருக்குது, இது எப்படி கையாள முடியும் அப்படின்றப்ப அதை பார்த்தாலே பவரில் என்னுக்குள் 2 அதிகபட்சமாக பார்க்குறப்ப இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுன்றப்ப என்னுக்கான மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வடிவத்துக்கு நீ கொண்டு வந்து நிறுத்துவ எளிமையாக மாற்றுறப்ப. இந்த மூலங்கள் பல விதமாக கண்டுபிடிக்கலாம், நீங்கள் அழகாக காரணிகள் போட்டு கண்டுபிடிக்கலாம். எனக்கு பெரிய நம்பராக இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. நான் இதில் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நேராக இந்த ஃபார்முலாவை போட்டுக்கிட்டேன். ஃபார்முலா போட்டு ஏபி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இங்கே மதிப்பு கிடைச்சது. இது வரைக்கும் நீ போட்டுடலாம். மூலம் கண்டுபிடிக்கிறது நீ புரிஞ்சிருக்கணும், மூலம் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஸோ அதனால் இது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய தீர்வை எடுத்து நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட மதிப்பு மைனஸில் இருக்க வாய்ப்பு இல்லாததுனால என்னென்னா ப்ளஸ்ன்னு வச்சு 20ன்ற ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன். இவ்வளோதான் அந்த சம் வந்துட்டு. இந்த சம் நல்லா பாருங்கள், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வியாக இது இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.